அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது. செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கார் காவேரி மருத்துவமனையிலிருந்து. சுரேஷ், ஸ்டாலின் சொன்னதை கேட்டிருப்பீங்க, இன்னும் சில மணி நேரங்களில் அதற்கான பணிகள்லாம் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே காவலர்களும் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில குவிக்கப்பட்டிருக்காங்க. காவேரி மருத்துவமனையில் என்ன நிலை? தற்போது வெதவெளி நாம் இருக்கக்கூடிய இடம்தான் இந்த காவேரி மருத்துவமனை. இது ஒரு தனியார் மருத்துவமனை என்றாலும் இந்த மருத்துவமனை என்பது ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கு ஈக்குவலான ஒரு தனியார் மருத்துவமனை என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் இந்த மருத்துவமனையை பொறுத்தவரையில் அறுவை சிகிச்சைகள் மற்றும் பல்வேறு உடல்நல சிகிச்சைகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் கொண்ட மருத்துவமனையாக இருக்கிறது. இந்த மருத்துவமனையை நாம் தற்போது பார்க்கக்கூடிய இந்த கட்டிடத்தில் தான் இன்னும் சிறிது நேரத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த மருத்துவமனை கொண்டு வரப்பட்டிருக்கிறார். ஏனெனில் தற்போது நிலையில் அவர் ஓமந்தூரார் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தாலும் அவருக்கு மேல் சிகிச்சை, அதாவது அறுவை சிகிச்சை நிலையில் இதயத்தில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இதற்கான சிகிச்சைகள் அளிப்பதற்காக அவர்களுடைய மனைவி உள்ளிட்டோர் வந்து இந்த மருத்துவமனைக்கு மாற்ற வேண்டும், இதற்கான அனுமதி வழங்க வேண்டும் என அவர்கள் வந்து நீதிமன்றத்தை அணுகியிருந்தார்கள். அதன் காரணமாகவே இந்த மருத்துவமனைக்கு தற்போது மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை 7 அடுக்குகள், அதாவது 7 தளங்களை கொண்ட மருத்துவமனை. இந்த மருத்துவமனையில் நம் முன்னாடி குறிப்பிட்டது போல 24 மணி நேரம் அறுவை சிகிச்சை மேற்கொள்வதற்கான வசதிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ள ஒரு மருத்துவமனை. தற்போது அமைச்சர் அந்த மருத்துவமனைக்கு வரக்கூடிய காரணத்தால் இங்கு பாதுகாப்பு என்பது மிகவும் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. டிசி, மயிலாப்பூர் டிசி ரஜத் சதுர்வேதி தலைமையில் இங்கு ஒரு 50க்கும் மேற்பட்ட போலீசார் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மருத்துவமனைக்கு வரக்கூடிய நபர்கள் முழுமையாக சோதனைக்கு பிறகு இனிமேல் அனுமதிக்கப்பட உள்ளார்கள். மேலும் தேவையற்ற வாகனங்கள் வருவதையும் அவர்கள் தவிர்க்க இருக்கிறார்கள். ஏனெனில் இன்னும் சற்று நேரத்தில் இங்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் ஓமந்தூரார் மருத்துவமனையிலிருந்து கொண்டு வரப்படுகிறார். அதற்காக இந்த மருத்துவமனையிலிருந்து 2 ஆம்புலன்ஸ்கள் விரைவாக இங்கிருந்து ஓமந்தூரார் மருத்துவமனை நோக்கி சென்று இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய மருத்துவத்திற்கான பல்வேறு நடைமுறைகள் அங்கு முடித்துக்கொண்டு அதன் பிறகு சிறைத்துறை அதிகாரிகள் அவர்களுடைய அனுமதியின்படி அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலியமாகத்தான், இந்த காவேரி மருத்துவமனையின் ஆம்புலன்ஸ் மூலியமாகத்தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி கொண்டு வரப்பட்டிருக்கிறார். தற்போது நிலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், இங்கு காவல்துறை அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறது. டிசி தலைமையில் ஏசிகள் 2 பேர், அதாவது உதவி ஆணையர்கள் 2 பேர், இன்ஸ்பெக்டர்கள் 4 பேர், எஸ்ஐகள் என ஒரு 50க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த வளாகம் முழுவதுமே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த மருத்துவமனையை பொறுத்தவரையில் இந்த அறுவை சிகிச்சை, அதாவது அவசர சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை தேவைக்கான அனைத்து வசதிகளும் செய்திருக்கிறார்கள். இதற்காக சிறைத்துறை தரப்பில் இந்த மருத்துவமனைக்கு இமெயில் மூலியமாக அதற்கான அறிவுறுத்தல்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன. அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இங்கே சிகிச்சை அளிக்க தேவையான, இந்த மருத்துவமனைக்கு மாற்ற தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளுமாறு ஓமந்தூரார் மருத்துவமனை மற்றும் இந்த தனியார் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த காவேரி மருத்துவமனைக்கு சிறைத்துறை தரப்பில் முறையாக இமெயில் மூலியமாக அதற்கான கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த அறிவுறுத்தலின்படியே இவர்கள் தற்போது தேவையான ஏற்பாடுகளை மருத்துவர்கள் மருத்துவ வசதிகள் உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மருத்துவமனையின் முதன்மை செயல் இயக்குநர் அரவிந்தன் தலைமையில் ஒரு ஆலோசனையும் நடைபெற்றிருக்கிறது. இதில் வரக்கூடிய அமைச்சருக்கு எந்த வகையான சிகிச்சைகள் அளிக்க வேண்டும், அதில் எந்தெந்த மருத்துவர்கள் ஈடுபட வேண்டும், எந்தெந்த மருத்துவ குழுவினர் எந்தெந்த வகையான சிகிச்சைகளுக்கு தயாராக இருக்க வேண்டும் போன்ற பல்வேறு விவரங்கள் இந்த மருத்துவ ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதேபோல் அறுவை சிகிச்சையை பொறுத்தவரை அறுவை சிகிச்சை மருத்துவர்கள் மற்றும் இருதய சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் அனைவரும் இந்த மருத்துவமனையில் தற்போது தயார் நிலையில் இருக்கிறார்கள். ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் தற்போது நிலையில் அமைச்சருக்கு சிகிச்சை அளிக்க தயார் நிலையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த மருத்துவமனைக்கு நேரடியாக கொண்டு வந்து அவசர சிகிச்சை பிரிவில் தான் முதலில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அனுமதிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஐசியு எனக்கூடிய இன்டென்சிவ் கேர் யூனிட் அந்த பகுதியில் முதலில் அவர் வைக்கப்பட்டு அங்கு அவருக்கு தேவையான சிகிச்சைகள் அளிக்கப்படும். ஏற்கனவே இவருக்கு அந்த ஆஞ்சியோ சிகிச்சை அளிக்கப்பட்டு இருதய வலி, அதாவது நெஞ்சு வலி என முதலில் வந்து பன்னோக்கு மருத்துவமனையில் அன்று அதிகாலை அந்த கைது செய்யப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்ட அந்த அதிகாலையில் அவர் ஓமந்தூரார் மருத்துவமனைக்கு தான் அவசர கதியில் அங்கு அழைத்து செய்யப்பட்டார். ஆனால் அங்கு சென்ற பிறகு ஆஞ்சியோ சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட பிறகு அவருக்கு இதயத்தில் பாதிப்புகள் இருக்கிறது. இருதயத்தில் அந்த பாதிப்புகள் வந்து 3 இடங்களில் அடைப்புகள் ஏற்பட்டிருப்பதாக முதல்கட்டமாக அவர்கள் தவறு தெரிவித்திருந்தனர். அதிலும் குறிப்பாக அவளுக்கு மேல் சிகிச்சை தேவைப்படும், அதாவது அறுவை சிகிச்சை பைபாஸ் சிகிச்சை அறுவை சிகிச்சை வரையில் தேவைப்படும், அந்த நிலையில் தான் அமைச்சர் இருக்கிறார் என்ற தகவல் வந்து மருத்துவ குழு சார்பில் அங்கிருக்கூடிய ஓமந்தூரார் மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதன் பிறகு இந்த அமலாக்கத்துறையின் கைது வேலையில் இருந்த காரணத்தால் அவர்கள் மத்திய அரசினுடைய மருத்துவ குழுவை நாடினார்கள். அதன்படியே வந்து இஎஸ்ஐ
மருத்துவ குழுவினர் வந்தும் இந்த மருத்துவர் நேரடியாக வந்து செந்தில் பாலாஜியும் மற்றும் அந்த மருத்துவ அறிக்கைகளும் ஆய்வு செய்து அதன் பிறகு அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்ட அந்த மருத்துவ அறிக்கையின்படியும் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் அவர்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக அவருக்கு மருத்துவ சிகிச்சை அறுவை சிகிச்சை தேவைப்படும் நிலையில் தான் இருப்பதாக அவர்கள் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. இதன் காரணமாகவே இன்று நீதிமன்றத்தை நாடிய பொழுது நீதிமன்றம் இந்த மேல் சிகிச்சைக்கு செந்தில் பாலாஜிக்கு அவர்கள் விருப்பப்படும் மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கான அந்த அனுமதியை வழங்கியிருப்பதாக நமக்கு தோன்றுகிறது. இதன்படிதான் இன்னும் சற்று நேரத்தில் அவர் இந்த மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட இருக்கிறார். இந்த மருத்துவமனையை பொறுத்தவரையில் தற்போது காவல்துறையின் கட்டுப்பாட்டில் முழுமையாக கொண்டுவரப்பட்டிருக்கிறது. அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது.